Friends, welcome back to my channel, Namum Business Seiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டெய்லியுமே ஒரு 7000 rupees கிட்ட earn பண்ணக்கூடிய ஒரு தொழில் பத்தி தான் பார்க்க போறோம். உங்க வீட்ல இருந்தே ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் இந்த ஒரு business பண்றதுக்கு ரெகுலரான இன்கம் அப்படின்றது நீங்க earn பண்ணிட்டே இருக்கலாம் இந்த ஒரு businessல. ரொம்ப சிம்பிள் ஆனா demand அப்படின்றது ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல நிறைய பேர் எடுத்து பண்றது கிடையாது. அதேபோல இந்த businessக்கு new technology இப்போ புதுசா machines வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி manual-ஆ தான் பண்ணனும். அதனால ஒரு நாளைக்கே பாத்தீங்க அப்படினா ஒரு 5 பேர் 10 பேர் labor வச்சி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் அப்படின்ற மேக் பண்றத மாதிரி அவங்க ஒரு 5000 பீசஸ் 10000 பீசஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க. ஆனா மெஷின்ல நிமிஷத்துக்கு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பீசஸ் நம்மளால பண்ணிட முடியும். அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இருக்க டெக்னாலஜி படி. சோ அது என்ன business அப்படின்றத பார்த்தலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க. இன்னும் நீங்க subscribe பண்ணனா கீழ தெரியுற ரெட் கலர் பட்டனை press பண்ணி subscribe பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிடுங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். சோ கான்செப்ட்க்குள்ள போய்டலாம். PVC bend pipe. PVC bend pipe பொறுத்தளவுக்கு different colors இருக்கும். PVC pipeல different materials இருக்கும். different bendings இருக்கும். இந்த மாதிரி எல்லா type of bendம் நம்மளால ஒரே மிஷின்லயே பண்ண முடியும். சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூசுவலா இதுக்கான raw material பாத்தீங்கன்னா PVC pipes தான் தேவை. பெரிய size pipeல இருந்து சின்ன மெலிஸ் pipe வரைக்கும் தேவை. ஒரு செக்டாருக்கு ஒரு pipe வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் pipe பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெலிசானதா இருக்கும். எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ற pipe. இதே வாட்டர் pipe பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேப்க்கு கொடுக்குற கனெக்ஷன் பைப் ஒரு சைஸா இருக்கும். ட்ரைனேஜ் அவுட் எடுக்கிற பைப் ஒரு சைஸா இருக்கும். உங்களுக்கு கனெக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு யூசஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு சைஸஸ் இருக்கும். அதே போல பெண்ட் ஒரே மாதிரியே இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெண்ட்ஸ் வரும். நல்லாவே உங்களுக்கு வந்து 360 டிகிரி ஆங்கிள்ல உங்களுக்கு ஃபுல்லாவே மடங்குற மாதிரியான பெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ஸ்லைட் பெண்ட் ரைட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா பெண்டுமே நம்மளால பண்ணலாம். தமிழ்நாட்டில் இதுக்கு காம்படிஷன்ஸ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது யூனிட்ஸ். ஸோ நார்த்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்குங்க. மிஷின் பொறுத்த அளவுக்கு நம்ம சிங்கிள் மிஷின், அதாவது ஒரே ஒரு மிஷின், இதுவும் வந்து சிங்கிள் ஃபேஸ்லேயே உங்களுக்கு இயங்கக்கூடியது. எல்லா சைஸ் பைப்புமே உங்களால பண்ண முடியும் இந்த மிஷின்ல. இப்போ நம்ம வாட்டர் ட்ரைனேஜ் யூனிட்க்கு அவுட்க்கு பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான பைப்பும் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் பைப் பண்ற சின்ன ஒரு பைப்பும் பண்ண முடியும். அதே போல வாட்டர் பைப் பண்றதும் பண்ண முடியும். ஸோ 19mm x 1.2mm வரைக்கும். இப்போ நார்மலா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது யூஸ்வலா மேனுவலா பண்றது. இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டா பைப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப்பை சூடு காட்டிட்டு கொஞ்சமா அதுக்கப்புறம் எப்படி பெண்ட் பண்ணணுமோ அந்த மோல்டு வச்சு கையிலேயே பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அந்த பைப் வந்து அந்த பெண்ட் ஆகிற பைப் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஒர்க்ஸ் நிறைய வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பயும் நிறைய இடத்துல காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில மேனுவல் ஒர்க்ஸ் பண்றாங்க. அதுக்கு பதில் தான் இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்திருக்கு. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் இருக்குங்க. பட் வர்த்து தான் 5 lakh நம்ம வாங்குறோம் அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அவுட் அப்படின்றது நம்மளால எடுக்க முடியும். பிஸ்னஸ் லோன் கண்டிப்பா இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம ஆப்ட் பண்ண முடியும். ஸோ மைக்ரோ ஸ்கேல்ல ஸ்மால் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமா எடுக்க முடியும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரி எஜுகேட்டட் யூத் வித் எனி டிகிரி வந்து நீங்க படிச்சிருக்கலாம். டிப்ளமோ, ITI, வொகேஷனல் ட்ரைனிங் அந்த மாதிரி கூட நீங்க படிச்சிருக்கலாம். 21 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ள உள்ள ஜென்ரல் கேட்டகரி. அதே போல SC, ST, BC, MBC, மைனாரிட்டிஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், அதே போல் வந்துட்டு ஃபிசிக்கலி ஏபிள்டு பர்சன்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 21 to 45 years. அப்ளிகண்ட் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து நீங்க இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் ஃபிரம் இருந்ததுன்னா அதோடைய டீடைல்ஸ், ஆண்டர்பிரனர்ல நீங்க வந்துட்டு வேற ஏதாவது சிஸ்டம், வேற ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நீங்க ஒரு ஒர்க்கிங்ல இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. மினிமம் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 லட்சம் ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு 50 lakhs வரைக்குமே ஆஃபர் பண்ணுவாங்க. சப்சிடிஸும் நிறைய இதுல கொடுப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லேண்ட் அதுவுமே உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. லீஸ், ரெண்டல், பில்டிங் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஓகே, லீஸ்க்கு ரெண்டலுக்கு வாங்குறீங்கன்னா அதை காட்டி மட்டும் நீங்க லோன் எடுக்க முடியாது. இந்த டீடைல்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். நீங்க படிச்சு பாருங்க எலிஜிபிலிட்டி பர்பஸை. ஸோ தாராளமா வந்துட்டு உங்களால ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஒரு பிஸ்னஸ் லோனா உங்களால எடுக்க முடியும். லேண்ட் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 1000 square feet அது இடம் வேணும். ஒரே ஒரு பர்சன், ஸ்கில்டு பர்சன் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் நீங்க பண்றதுக்கு. ஸோ ஸ்கில்டு பர்சன் அப்படின்றது நம்ம நார்மலா மிஷின் வாங்குற இடத்துலயே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படி வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண போறீங்க, இல்ல நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க, வேற ஏதாவது பிஸ்னஸ் இருக்கு, இன்னொரு பர்சனை போட்டு பண்ண போறீங்கன்னா நீங்க போய் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு நாள் போதும் லேர்ன் பண்றதுக்கு. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனுக்கு அந்த ஸ்கில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு பர்சனே போதும் இந்த ஒர்க் பண்றதுக்கு. இனிஷியலா ஒரு ஸ்மால் ஸ்கேலா நீங்க வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணும்போது ப்ரொடக்ஷன் பொறுத்தளவுக்கு இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த மிஷின்லயே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இருக்கு. மினிமம் வந்து ஒரு 500 பீஸ் கீழ இருந்து பர் ஆர் உங்களுக்கு வந்துட்டு 1000 பீஸ் வரைக்கும் மேக் பண்றது கூட இருக்கு. சோ ஒரு 700 பீஸ் பர் ஆர் நீங்க பண்றீங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு 7000 பீசஸ் ப்ரொடக்ஷன். இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்றதுனால மேனுவல் இன்டர்வென்ஷன் அதிகமா எதுவுமே இருக்காது. நீங்க பண்ண வேண்டியது 90 டிகிரி பென்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணும் இது. சோ அதுக்கேத்த மாதிரி பென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பென் தேவை, பெரிய பைப்லயும் சரி சின்னதுலயும் சரி. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஜாப் ஒர்க் மூலமா நமக்கு இந்த பிசினஸ் கொடுப்பாங்க. நம்ம செஞ்சு ஒர்க் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு 1000 பீஸ் வேணும் 2000 பீஸ் வேணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பல்கா எடுக்கிற இடத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100-200 பீஸ் கிட்ட தேவை. எலக்ட்ரிக்கல், வாட்டர் பைப், தளம் போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த பைப்ஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அந்த இடத்துலலாம் பல்கான பீஸ் ஆர்டர்ஸே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வர ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டே நீங்கள் வந்து பண்ணலாம். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு ஒரு பீஸ்க்கு வந்து ₹1 ப்ராஃபிட் வச்சா கூட நீங்கள் வந்து 7000 கிட்ட ப்ராஃபிட் எடுக்க முடியும் டெய்லியுமே. இதுக்கு மெயினாக வந்து இவ்வளோ அளவுக்கான குவான்டிட்டி நம்ம சப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒரு டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த மாதிரி மூலயமா தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸில் ₹4லேருந்து ₹50 வரைக்கும் பைப் இருக்குது. ₹4 பைப் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், ஸ்மால் சைஸ் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் அதெல்லாம் வரும். ₹50 பைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருசாக இருக்க கப்ளிங், வாட்டர் ட்ரைனேஜ் அவுட்லெட் இருக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல திக்கான பைப்பு. அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இதோட ப்ரைஸிங் அப்படின்றது மாறும். ஸோ ஓவரால் காஸ்டிங் நம்ம வந்து ஒரு ₹4 அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ₹1 வரைக்கும் தாராளமாக அதில் மார்ஜின் வைக்கலாம். அப்போ ₹50 பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்லாவே ஒரு 15-20 கிட்டேயே ஒரு பீஸ்க்கே லாபம் நம்மளுக்கு வைக்க முடியும். ஸோ ஆவரேஜ் காஸ்டிங் நான் மினிமம் ஒரு ஸ்மால் சைஸ் பைப் வந்து பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்கு என்ன மார்ஜின் வரும் அப்படின்ற மார்ஜின் தான் நான் இங்கே உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன் ₹1 சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம செட் பண்ணாலே 7000 கிட்ட earn பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி earn பண்ணாலே நமக்கு ஒரு 20 டேஸ் ஆர்டர் அப்படின்னா கூட 10 நாளைக்கு ₹70,000. ஸோ 1,40,000 எல்லா செலவும் போக, உங்களோட லேபர், ரா மெட்டீரியல்ஸ் எல்லா செலவும் போக இதை நம்மளால earn பண்ண முடியும். மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் டீலர்ஸ் இருப்பாங்க, சப்ளையர்ஸ் இருப்பாங்க த்ரூஅவுட் சென்னை, த்ரூஅவுட் தமிழ்நாடு. அவங்க கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லேருந்து பெரிய ஆஃபீஸ்லேருந்து கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட சப்ளை பண்ணலாம். ஹார்ட்வேர்ஸ் டீலர்ஸ் கிட்ட, கன்ஸ்ட்ரக்ஷன் டீலர்ஸ், இவங்கெல்லாம் டைரக்ட் சப்ளை விட நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் மூலயமா சப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் நல்ல ஒரு சப்ளை, பல்க் சப்ளை அப்படின்றத பண்ண முடியும். ஸோ மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே உங்களால் ஈஸியாக ப்ரொமோட் பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம். நார்த் இந்தியாவில் இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னா நம்ம டேரெக்டாக ஒருத்தங்க பேசணும் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டிங் பர்சன் ஒரு ஹிந்தி தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இங்கிலீஷ் அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஸோ நம்மளோட தமிழ் லாங்குவேஜை தவிர்த்து ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா நார்த்லேயே நம்ம இதை பற்றியான மார்க்கெட்டிங்ஸ் நிறையவே பண்ணலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஹப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லலாம் நிறைய இடத்துல வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய ஃபார்ம் ஆகிட்டு வருது. இப்போ ஆல்மோஸ்ட் சென்னை ஓவர் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நிறைய இங்கே ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஜோனல் வந்து நமக்கு சேலம், திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் ஹப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் மார்க்கெட்டிங் ஈஸியாக இந்த பிஸ்னஸ்க்கு பண்ண முடியும். நிறைய நபர்கள் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இதில் வந்து மிஷின் தான் புதுசே தவிர பிஸ்னஸ் புதுசு கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது போல் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.